விலாக் யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம டாக் ஃபுல்லாக வந்து ரோட்டு மேலே நிறுத்திருக்காங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா போகிற வர எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டாக்கெல்லாம் பார்த்துட்டு தான் போகிறாங்க வராங்க. பார்த்தீங்களா யாரெல்லாம் போகிறாங்களோ போகிறவங்க ஃபுல்லாக வந்து நம்ம டாக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு போகிறாங்க. இது மட்டும் இல்லைங்க, அந்த டாக்கு எல்லாமே எங்கள் செட்டில் இருக்க டாக்கு. நம்ம மற்ற டாக்ஸ்லாம் வந்து மொத்தம் 15-16 டாக் வரும் மொத்தம் டோட்டலாக. எல்லாம் வந்துச்சுனாக்கா எல்லோரும் இங்கே தான் பார்ப்பாங்க போல். ஸோ ஏன்னா இந்த பக்கத்து மாட்டுக்கிட்ட போய் டாய்லெட்டு போய் வச்சுருந்துங்களா, மாடு இதோட இதெல்லாம் குதி தூக்கி தூக்கி எரிஞ்சு குத்திக்கிட்டே இருக்குது அந்த இதுக்கு. அந்த மாடு அப்படிப்பட்ட மாடாக இருக்குது. அதனால தான் நம்ம டாக் எல்லாம் இந்த பக்கத்து வாக்கிங் பிடிக்க சொல்லிட்டோம் ரோட்டில். ரோட்டில்னால் ஆதாரில் மட்டும் கயிறு கட்டாமல் போயிட்டு வரும். அப்புறம் இது ராணி கூட கயிறு கட்டாமல் எங்கே வேணாலும் போயிட்டு வந்துடும். அந்த சேடோ இருக்கான் பார்த்தியா, சேடோ மட்டும் ரொம்ப பொல்லாதவன். யாராவது போனாலும் கடிப்பேன், ஏதாவது உயிரங்கள் வந்தாலும் விரட்டி போயிடுவான். இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம வந்து இவன் சேடம் வந்து அவுத்தி விட மாட்டோம். அப்புறம் இது பருக்கி வந்து எங்கிட்டால போயிட்டு வந்துடும். ஆனால் இருந்தாலும் அது கொஞ்சம் கையில் இருந்துக்கிட்டால் நல்லதுன்னு தோணும் எங்களுக்கு. மற்ற நாய் நம்மகிட்ட வர்றதுக்காக வச்சுருப்போம் அதை. ஆனால் உண்மையிலே சொல்கிறீங்க, வாழ்க்கையில் எவ்வளோ ஒர்க்கு நீங்கள் பார்த்தாலும் அவ்வளோ டென்ஷன் தலையில் இருக்கும். அதெல்லாம் இறக்கி வைக்கிற ஒரே இடம் இந்த மாதிரி பெட் அனிமல் கூட நம்ம இருக்கும் போதில் மட்டும்தான். ஏன்னா நம்ம எனக்கு இருக்கிற ப்ரெஷருக்கெல்லாம் உண்மையிலே சொல்கிறீங்க, வீட்டில் போனால் தூங்கணும் போல தான் தோணும். அவ்வளோ ப்ரெஷரில் வருவேன் வேலைக்கு போயிட்டு. ஏன்னா எல்லாமே நம்ம ஓனாக ரெடி பண்ணுறதுனால பல இஷ்யூஸ் வரும். மார்க்கெட்டிங்கில் ஃபெயிலியர்ஸ் வரும், இருக்கிற ஜாப் வேலை பார்க்குறவங்க திடீர்னு வராமல் போயிடுவாங்க. சில கரெக்டான சேலரி கரெக்டான டைமில் பணமே கொடுக்க மாட்டாங்க, 1 மந்த் 3 மந்த் எழுக்கி விடுவாங்க. ஸோ இவ்வளோ இஷ்யூஸ் நடக்கும்ல. அதனால் இந்த மாதிரி பெட்டி கூட வந்து நம்ம மாட்டு உட்காந்துருவேங்க. ரொம்ப நேரம் வந்து நம்ம மாட்டு உட்காந்துருன்னா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் டைம் போகிறதே தெரியாது. ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு சமைச்சு நம்ம வந்து வைக்கிறோம். வைக்கும் போது இதுக்கே எனக்கு வந்து 1.5 ஹவர்ஸ் ஆயிரும் சாப்பாடு வைக்கணும். அப்புறமே இதுக்கெல்லாம் போயிட்டு சிக்கன் இல்லைனா ஏதாவது தயிர் ஏதாவது கொண்டு வந்து வைக்கணும். அப்புறம் மாடுகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து தண்ணி வைக்கணும். அப்புறம் அது மாடுக்கு தண்ணி வைக்கலாம், ஆனால் இந்த மாடு எங்கே இப்போ செட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாடு ஃபுல்லாக என்ன கண்டிஷனில் இருந்துறீங்களா, பக்கத்தில் நின்று குடி 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 குடின்னு சொன்னால் மட்டும்தான் அதில் குடிக்குங்க. மற்றபடிலாம் அதுவாக குடிக்கிற மாடு நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை. அந்த பச இது கரமாடு மட்டும்தான் அதுவாக குடிச்சிட்டு போகும். நம்ம மற்ற மாடுகளை ஃபுல்லாக நம்ம பக்கத்துலேருந்து குடி குடி குடின்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் தான் குடிக்குங்க. அந்தளவு வந்து இருக்கிற மாடெல்லாம் நான் அப்படி எடுத்து வச்சுருக்கோம் ரொம்ப பாசமாக. ஆனால் டாக் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இல்லை, நம்ம சாப்பாடு வச்சிட்டோம்னா போதும். ஒரு நேரம் சாப்பாடு ஃபுல்லாக வச்சிட்டா போதும், அப்புறம் நைட்டுக்கு தான் வைப்போம். மதியத்துக்கு சாப்பாடு இல்லை, 2 நேரம் தான் ஃபுல்லாகவே. அந்தளவு வந்து விசுவாசமாகவும் ரொம்ப போல்டாகவும் எங்களுக்கு இருக்கும். செட்டில் வேறு யார் என்ன தவிர வரவும் முடியாது அந்தளவு வந்து கட்டி கொடுத்துரும் நமக்கு. ஏன்னா நேற்று வீடியோஸ் போட்டிருக்கோம். இன்றைக்கி வந்து இந்த வாக்கிங் ரோட்டை பக்கம் போயிட்டு வர ஒரு வாக்கிங் தான் போட்டிருக்கோம். எனக்கு இந்த பெட்ஸு வளர்க்குறதுனால மன நிம்மதி ரொம்ப அதிகமாக இருக்கும். மன நிம்மதி தான் ஃபஸ்ட்டு. எவ்வளோ டென்ஷன் வரும் எனக்கு மட்டும் தெரியும், அவ்வளோ டென்ஷனும் போயிடும். வேறு நமக்குன்னு வேறு ஃப்ரெண்ட்ஸு வேறு ஃபேமிலி எதுவுமே எதிர்பார்க்க மாட்டேன். டாக்கு அப்புறம் நம்ம மாடு சேவல் இந்த மாதிரி நம்ம இருந்தாவே போதும், நம்ம பாட்டுக்கு ஜாலியாக இருந்துடலாங்க. அதான் இது ஒரு இந்த இதை வந்து நான் ஒரு 8 இயர்ஸ்க்கு மேலே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 8 இயர்ஸ்க்கு மேலே பண்ணி இப்போ தான் நானே ஃபில்ஃபில் பண்ணி ஆகியிருக்கேன். நான் நல்ல நாய்கள் நல்ல மாடு நல்ல கெடா நல்ல சேவல் இந்த மாதிரி அமைஞ்சது இப்போ தான். இதுக்கு முன்னாடிலாம் சும்மா ஆசைக்கு வளர்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ தான் நேம் இவங்கக்கிட்ட இப்படி ஒரு பொருள் இருக்குது அப்படின்றதில் எல்லாத்துலேயும் நம்ம மட்டும்தான் அப்படின்ற அளவுக்கு நமக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கு. அந்தளவு வந்து இந்த டாக்டர்லாம் எனக்கு ரொம்ப விசுவாசமாகவும் எனக்கு பேர் சேர்த்துக்கிட்டு இருக்கு இப்போ. அது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆதால டாக்கு எல்லா பேரும் இந்த ஆதாலே தான் கேட்பாங்க வந்தாங்கனாக்கா. அப்புறம் சேடோவில் குட்டி கட்டிக்கிட்டே இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் எனக்கு குட்டி தாங்க குட்டி தாங்க, சேடோவோட குட்டி தான் வேணும், அதுதான் வந்து கண் முழிச்சு முழிச்சு பார்க்குது அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் அந்த ராணியோட குட்டி கேட்பாங்க. விக்கி இருக்கும் போதில் விக்கி தான் நம்பர் ஒன்றுங்க. விக்கி இருக்கும் போதில் விக்கி விக்கி விக்கின்னு தான் சொல்லுவாங்க. விக்கியை மிஸ் பண்ணிட்டோம், அதுதான் பெரிய ஒரு கவலையாகவே இருக்குது. எங்கே போனால் என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியலைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த தகவல்கள் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஓகே பாய். வீரராம் வீலாக் யூடியூப் நண்பர்கள், யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.